பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னக்கா பள்ளமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறேன்? அந்த டிராமா கரியை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாளோ அன்னையில இருந்து நான் நானாவே இல்ல பத்மா. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோனு யோசிச்சு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நானும் என்னென்னமோ செஞ்சு அவளை இங்கேருந்து விரட்டிடலான்னு பாக்குறேன், ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. செவத்துல எரிஞ்ச பந்து மாதிரி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே அவ வந்து நிக்கிறா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நிம்மதியும் போயிடுச்சு. இனிமே அவ இந்த வீட்டுல இருந்தானா நமக்கு பெரிய ஆபத்து. அதனால ஏதாவது செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு மொத்தமா விரட்டி ஆகணும். அத என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இனி நீ என்ன பண்ணாலும் அவ இங்க இருந்து போகவே மாட்டாக்கா. என்ன பத்மா இப்படி சொல்ற? ஆமாக்கா, அவ முன்னாடி எல்லாம் நான் போறேன் போறேன்னு அவளை அந்த சகப்பு கலர் பேக தூக்கிக்கிட்டு வந்து நிப்பா. ஆனா அப்பவே இந்த வீட்டை விட்டு அவ போனதே கிடையாது. எப்படியாவது திரும்பவும் இங்கே வந்துருவா. இப்ப அவளே போக மாட்டேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறானா, அவளை நீ எப்படி துரத்துவ? இதெல்லாம் நீ மாமா மாப்பிள்ளன்னு எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற திமிர் அவளுக்கு வந்துருச்சு. அவ இப்ப ஒரு பெரிய பிளானோட தான்க்கா இருக்கா. என்ன பிளான்ல இருக்கான்னு நீ நினைக்கிற? இப்ப அவ மாசமா இருக்கா, அத ரொம்ப நாளைக்கு அவளால மூடி மறைக்கவும் முடியாது. எப்படியும் அது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே தெரிஞ்சிரும். ஏன்னா வயிறு பெருசாயிரும்ல. அத பாத்துட்டு அண்ணி மாமா மாப்பிள்ளனு எல்லாரும் எப்படி மாசமானன்னு கண்டிப்பா அவளை கேள்வி கேட்பாங்க. உடனே அவ மாப்பிளைய கைய காட்டி உங்களாலதான் நான் மாசமானேன்னு சொல்லி மாப்பிளைய கையோட கூட்டிட்டு போயிடுவா. இதுதான் அவளோட பிளானே. என்ன பத்மா, நான் எது நடந்துட கூடாதுன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கணும், அதையும் நீயும் சொல்ற? ஆமாக்கா, அதுதான் நடக்கும். நீ வேணா பாரு, அவ அந்த பிளான்ல தான் இப்ப காய நகர்த்திக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இங்க இருந்து போக மாட்டேன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. அக்கா யோசிக்கிறா, இந்த மாதிரி எதையாவது சொல்லி அவளை பயமுறுத்தி குழப்பத்திலே வச்சிருக்கணும். அப்பதான் அக்காவுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம நாம நினைச்சதை செய்ய முடியும்.